Om Ganapataye Namaha. Kula Devadiyum Navagrahangalin Panindu in the video Aramikrem. Ragu Kedukkal Nel Grahagam Avai Vandu Saya Grahagam Solvanga. Ragu Kedukkalukku Thaniya Veedu Kedaiyadhu. எந்த வீட்ல ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டையே தான் வீடாக பாவித்து செயல்படும். நம்முடைய ஊழ்வினை பயன்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து மனிதர்களை அனுபவிக்க செய்யும் மகத்தான பணி ராகு கேதுக்கள் கூடையது. ஜாதகத்தின் வலிமை வந்து இவர்களின் அமைப்பை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. ஆதலால் ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஜாதகத்திலிருந்து லக்னம் முதலாக 1-7 2-8 இருக்கிற போது அதை சர்பதோஷம்னு சொல்கிறான். ராகு வந்து தாத்தாவையும் கேது வந்து பாட்டியையும் குறிக்கக்கூடிய கிரகம். வீட்டில் இருக்காரோ அந்த கிரகத்துடைய தன்மையை அப்படி பிரதிபலிப்பார். அந்த வீட்டை முழுமையாக தனதாக்கிட்டு அதற்கான பலாபலத்தை கொடுப்பார். சுபகிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்துச்சுன்னா அவர் மாதிரி ஒரு யோகத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அதே பாவ கிரக சேர்க்கை பார்வை அவருக்கு கிடச்சிச்சின்னா பொருளாதார தடையும் கல்வியில் தடையும் வழக்கு அவமானம் கோர்ட்டு இந்த மாதிரி பல கஷ்டங்களையும் கொடுக்க தயாராகிடுவார். ராகு தசை யாருக்கு நடக்குதோ அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற இடங்களில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்கும். அதே ராகு சந்திரன் சூரியன் சனி பகவான் செவ்வா போன்ற அசுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல பலனை தரமாட்டார். ராகு தசை மொத்த 18 18 ஒருத்தருக்கு ராகு தசை நடந்துச்சுன்னா 18 முழுமையாக ஆளுமை பண்ணும். தர்மம் செய்தால் கர்மம் போகும், இது பெரியோர் வாக்கு. இதற்கு பரிகாரமாக முதல்ல நம்ம தர்மங்களை செய்யணும். தர்மம் செய்யும்போது நிச்சயமாக அது நம்மளுக்கு தலை காக்கும், நல்ல பலனை கொடுக்கும். சனி போல ராகு செயல்படுவார், செவ்வாவை போல கேது செயல்படுவார். ராகுவோட தாக்கத்தில் நம்ம ஆட்படும்போது நம்மக்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டி வரும். அதை போக்குறதுக்காக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வேப்பிலையை மஞ்சள் தண்ணியில் தோய்ச்சி வாசலில் கட்டணும். அப்புறம் கல்லுப்பு போட்டு வீடெல்லாம் துடைக்கணும். மாதத்திற்கு ஒரு முறை கல்லுப்பு போட்டு தலைக்கு குளிக்கணும். இது மாதிரி நம்ம செய்துட்டு வரும்போது நம்மளுக்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக வராமல் நம்மளை பாதுகாக்கும். அதன் பிறகு ஞாயிறு தோறும் எலுமிச்சப்பழம் கல்லுப்பு இதை பயன்படுத்தி சுற்றி போடணும். நாலு மாதத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக செய்யணும். அமாவாசையிலையும் கண்டிப்பாக செய்யணும். இதை அப்புறம் கருப்பு உளுந்து எடுத்து வாணலில் வறுத்துட்டு பச்சரிசியும் கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் கரைச்சிட்டு பாயசம் போல் காய்ச்சி வெல்லம் போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் முந்திரி திராட்சைலாம் போட்டு பாயசம் மாதிரி காய்ச்சி நம்மளால் முடிஞ்ச ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து வரும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்மளும் அதை குடிக்கணும், மற்றவங்க ஏழைகளுக்கும் கொடுக்கணும். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடினமான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் மன தெளிவு இல்லாத பேச்சு இந்த மாதிரிலாம் ஏற்படும். அதை நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம மன அமைதிக்கு தியானம் பண்ணிக்கிட்டு பொறுமையாக பேசணும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினா பொறுமையாக நிதானமாக நம்ம செயல்பட்டோம்னா தினமும் இதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணி நிதானமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்மளுக்கு பாதிப்பு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ராகுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடியற்காலை 5 எழுந்திருச்சு குளித்து முடித்து ஓம் என்னும் மந்திரத்தை 21 சொல்லி 21 தோப்புக்கரணம் போட்டு தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னால் தேடி வரும். இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு எதிர்கிரகமான கேதுவை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.